ஸோ ரியல்மி ஜிடி அப்படின்ற வந்து ஒரு ஃபோன் வந்து ரொம்ப நாளாகவே இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டுருக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும். அந்த ஃபோன் எப்படா இந்தியாவுக்கு வரும்னு பல பேர் வெயிட்டிங்லேயும் கூட இருக்கிறாங்க தான். ஸோ அந்த ஃபோன் ஒரு வழியாக இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் டேட்டை நான் இப்போ டெக்ஸ்ட்டில் போடுறேன். ஸோ இந்த டேட் அன்றைக்கி இந்த ஃபோன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோனோட ஒரு வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோனோட வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இது ஒரு டிப்பிக்கலான காரணம் இல்லை, ஏன்னு கடைசியாக சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட இன்டர்னல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. பேசிக்காக இது வந்து குவால்கம் ஸ்னாப்ட்ராகன் 888 சிப் செட்டில் ரன் ஆகுது. ஸோ 888 சிப் செட் குவால்கமோட இப்போதைக்கு ஹையஸ்ட் எண்ட் உள்ளது. இப்போதைக்கு ஹையஸ்ட் எண்ட் 888+ பட் 888க்கும் 888+க்கும் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ 888 கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து இப்பேற்பட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் எதிர்பார்க்கல தான். ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரௌண்ட் 33,000 பக்கம் வரும் அப்படின்றாங்க. இந்த ப்ரைஸுக்கு நமக்கு அதிகபட்சம் என்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், 870. ஸோ 888 அஃபோர்டபுளாக ஆக்க போகிறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் படி நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, பட் நம்ம ஊரில் வரட்டும், அப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ரேம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இந்த டிவைஸில். என்ன அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் வெர்ஷன்லாம் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போக்கெலாம் அவங்களுக்கு 6, 8, 12 தான் கொடுக்க போகிறாங்க இன்பில்ட் ரேம். பட் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஐக்கு வந்து நான் 3GB எக்ஸ்டெண்டட் ரேம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விடுவாங்க. அது கதை இல்லை, உண்மை தான், பட் அது யூஸ் இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா 3GB எக்ஸ்டெண்டட் ரேம்னா உங்கள் ஃபோனில் எப்போ இருந்தாலும் 128GBயோ 256GBக்கோ அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இருக்குல்ல. ஸோ வந்து ரேமே முடிஞ்சாலும் அந்த ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 3GB எடுத்து அதை ரேமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காமனான விஷயம்தான், பட் அது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன்ஸ் நல்ல. ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அவ்வளோ சீக்கிரம் ஃபில் ஆகாது. ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 6GB ரேமை ஃபில் பண்ணுறதுக்கே முக்கியத்துவம் தான் இருக்கணும் நம்ம. ஸோ வந்து 8GB ரேமே சேஃப் ஸ்பாட்டுன்னு நான் சொல்கிறேன். 12GBலாம் ஓவர் கில்லு. 16GBக்கும் சில ஃபோன் வந்துச்சு, அதெல்லாம் எதுக்கு விட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் சும்மா அது வந்து ரேம்னா பர்ஃபார்மன்ஸுன்னு நினச்சிட்டு இருக்க சில பேரை ஏமாத்துறதுக்காக எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ரேம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. எக்ஸ்டெண்ட் ரேம் கொடுத்தா ஓகே தான், பட் இங்கே ரியல்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐக்கு 3GBன்னாங்களா, உடனே எம்ஐ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இந்த ஃபீச்சரை வந்து 5GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 or 2GB கிளியராக இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்தாங்க. 5 or 2 தெரில, பட் அது அவங்களும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ரியல்மி என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா 7GB. எங்கள் 7GB. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் 12GB ரேம் வேரியண்ட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 19GB ரேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பெரிய ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அது வந்து 19GB ரேம் ஃபோன்லாம் கிடையாது, ஏமாந்துடாதீங்க. அவ்வளோ ரேமும் 12GB வாங்கினாலே நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த 12GB உங்களால் ஃபில் பண்ண முடியாதுங்க. ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரேம் வந்து 6GB தாண்டாது, என்ன கேட்டால் தாண்டினாலும் எடுத்துக்கு போவோம் அவ்வளோதான். ஸோ 19GBலாம் உடான்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க, இதை அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா உஷாராக இருந்துக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்டோம், யூ ஸ்டோரேஜ் வந்து UFS 3.8 ஸ்டோரேஜ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே வந்து 120Hz ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. ரியல்மி பொதுவாகவே சைஸ் கொஞ்சம் டீசென்ட்லி காம்பாக்டாக தான் கொடுப்பாங்க. அரௌண்ட் 6.45 தான் தருவாங்க, 4 6.5 தான் தருவாங்க. ஸோ அது வரைக்கும் இட்ஸ் ஃபைன். டிஸ்பிளே வந்து டாப் நாட்ச், இந்த ப்ரைஸ்க்கு இது தாண்டி இது கேட்க முடியாது. ஸோ டச் சாம்பிளிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி X7 Max டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 300Hz இருக்கும். ஸோ டிஸ்பிளே தரமாக இருக்குது. சரி, கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தா, கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் வெப்சைட்டில் விடலை, பட் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபோனு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 64MP ப்ரைமரி கேமரா சோனி சென்சார் தான். ஸோ அது வரைக்கும் நைஸ், நல்லாயிருக்கு. 8MP அல்ட்ரா வைட், அப்புறமா ரெண்டு தேவையில்லாத ஒரு சென்சார், அது 3rd sensor. ஸோ இதை ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லி இந்த ப்ரைஸுக்கு கொண்டு வராங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கட் டவுன் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த கட் டவுன் தான் இது. பிகாஸ் இந்த 32,000 or 33,000 வரைக்கும் வந்தாலும் அந்த ப்ரைஸில் உள்ள மொக்கையான கேமரா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே ப்ரைஸில் IQ7 பயங்கரமான கேமரா. ஸோ அதே ப்ரைஸில் 1+ Nord சரியான கேமரா. அட்லீஸ்ட் மொத்த செட்டப்பும் நல்லா இல்லைனாலும் அந்த சிங்கிள் ஒரு ப்ரைமரி கேமரா பயங்கரமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ப்ரைமரியும் ஜஸ்ட் ஓகே மாதிரி தான், மற்ற எல்லா கேமராவும் ஓரளவுக்கு ஓகே டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கேமராஸ்லாம் கட் டவுன் பண்ணியிருக்காங்க, பட் சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்றதை நம்ம ஃபோன் ரிலீஸ் ஆனோன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கேமரா, டிஸ்பிளே எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் போனால் அங்கே நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ரியல்மி டெக்னாலஜி தான். 4500mAh பேட்டரியை கொடுத்துட்டு அதுக்கு 65W சார்ஜரை கொடுத்துட்டாங்க. ஸோ பக்கா. ஸோ இந்த ஃபோனை எது கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கான் பேப்பர் அப்படின்னு பார்த்தா
கிட்டத்தட்ட ஒன் ப்ளஸ் நைன் ஆர் கிட்ட போகலாமா? ஒன் ப்ளஸ் நைன் ஆர் இல்லை, ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா நைன் ஆர்லாம் விட பெட்டராக தான் இருக்குது. பட் இதில் கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, சாஃப்ட்வேர் வந்து ஒன் ப்ளஸ் அளவுக்குலாம் இருக்காது. ஸோ இது எந்த இடத்துலையும் நம்மளால் ரேங்கிங் பண்ண முடியாது. பட் இது ப்ரைஸ் தான் நம்ம பார்க்கணும். என்ன எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 33,000 வந்துச்சுன்னா செம வேல்யூ ஃபார் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான யூசர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். கேமராவும் ஒன்றும் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, நல்ல கேமரா தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இப்போலாம் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேரில் கொடுக்குற இஎஸ் அந்தளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க இப்போல்லாம். ஸோ ஓஎஸ் எங்கே முக்கியமாக வேலை பார்க்கணும்னா அதில் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கும் ஒர்க் ஆகும், நைட் ஃபோட்டோ எடுக்கும்போது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நைட் டைம் எடுக்க மாட்டீங்க, வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா அது சாதாரண ஃபோன்லேயே இப்போலாம் சாஃப்ட்வேரில் எப்படியோ நல்லாவே பண்ணிடுறாங்க. ஸோ அது கூட யோசிக்கலாம். ஸோ பட் முன்னாடியே ஜட்ஜ் பண்ண வேணாம், இது ஒரு வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ தான், ஃபோன் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த காரணம் என்னென்னா, எனக்கு இந்த ஃபோனோட வாட் எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா ஒன்றும் ஐடியா கிடையாது. இது ஒரு கிளிக்பைட் மாதிரி தான், நான் ஒரு சின்ன கணக்கு போட்டேன். இந்த ஃபோனோடையே சேர்த்து இந்த இதே ஏரியாவில் ஒரு பயங்கரமான இன்னொரு ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபோனை பற்றி வீடியோ போட்டால் யாரும் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் 10 நாள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இதை விட பயங்கரமான ஒரு ஃபோனு இன்னொரு வேறு கம்பெனிலேருந்து இருக்குது வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் இந்தளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் கன்சிடர் டு பி ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ், அரௌண்ட் 5 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோவோட H20 அந்த ஃபோன் தான். ஸோ H20 ஃபியூஷன் ரெண்டு விடுறாங்க. அதில் அந்த ஃபியூஷன் வெர்ஷன் கொஞ்சம் டம்மி தான் வச்சுக்கோங்க, அது வர்த்து கிடையாது. பட் வர்த்து கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ப்ரைஸ் தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன். பட் அதோட ப்ராசஸர் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் அந்த ரெகுலர் ஜி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோட்டோ ஒரு பக்கமான கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது எப்போ வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னா, இப்போ இந்த ரியல்மி ஜிடி 33,000 ரூபாய்க்கு வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோன் ஒரு 25 அப்படி கொண்டாந்தான் அது பயங்கரமான வேல்யூ ஆகிடும். பட் இதுவும் 33 அதுவும் 33ன்ற மாதிரி ஒரே ப்ரைஸ் கொண்டு வந்துச்சுன்னா தென் மோட்டோ வந்து சில பேர் தான் கன்சிடர் பண்ண முடியுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மோட்டோவோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நாளைக்கு நான் வந்து செக் பண்ணி பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை அந்த ஃபோன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஓகே ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன இது ஒரு ஃபீச்சர், அந்த ஃபோனோட ஒரு ஃபீச்சர் மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போமா. 144 Hz AMOLED, 576 Hz டச் சாம்பிளிங் ரேட். இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.